பகுதி இடைத்தேர்தலில் வாக்காளர்களை கவர்வதற்காக இரவோடு இரவாக சாலை அமைப்பது, வரிகளை ரத்து செய்வது என தேர்தல் விதிமுறைகளை மீறி விடியா திமுக அரசு செயல்படுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 76வது நினைவு தினத்தையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் அவரது நினைவகத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விடியா அரசு மக்களின் ஆதரவை இழந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்காளர்களை கவர வேண்டும் என்பதற்காக இரவோடு இரவாக சாலை அமைப்பது, வரி விகிதங்களை குறைப்பது போன்ற தேர்தல் நடத்தை விதிகளை மீறி ஈடுபட்டு வருவதாக ஆதாரங்களோடு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் நேரத்தில் எந்த வேலையும் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்றேன், மக்களுக்கு அடிப்படையான வசதி பண்ணுங்க, நீங்க பண்ணுறது முன்னாடியே பண்ணிருக்கலாம் இல்லையா? நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா தொகுதியில பண்ணுங்க. இப்ப ஈரோடு மட்டும் என்ன கண்ணுக்கு தெரியுது உங்களுக்கு? கிழக்கு மட்டும் உங்களுக்கு ஈரோடு கிழக்கு மட்டும் தெரியுது, பேட்ச் ஒர்க்கு நைட்டோட நைட்டா பேட்ச் ஒர்க்கு. ஏன் இதுக்கு முன்னாடி தெரியல? நோட்டிபிகேஷன் வரது 15 நாளைக்கு முன்னாடி ஏன் இந்த பேட்ச் ஒர்க் எல்லாம் போடல? அப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து நிலவரி ரத்தம் ஈரோடு மாவட்டம் ஃபுல்லா, அது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா ரத்தம் பண்ண வேண்டியதான நிலவரிய ரத்து பண்ண வேண்டியதானே. ஈரோடு மக்களுக்கு மட்டும் நிலவரி ரத்து. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு போய் ஸ்கூல்ல போய் அவர் போய் டீச்சரை விசாரிக்கிறாரு, இப்போதான் வந்து கண்ணுக்கு தெரியுது ஸ்கூலு. இப்போ கோட் ஆஃப் கான்டாக்ட்ல ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரு டீச்சிங் இன்ஸ்டியூஷன்ல ஒரு மினிஸ்டர் போலாமா? அது கோட் ஆஃப் கான்டாக்ட் மீற செயல் இல்லையா? அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து வயலேஷன் எல்லா வகையிலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு சட்டத்துக்கு புறம்பா பாருங்க என்னென்ன பேட்ச் ஒர்க் பண்றாங்க பாருங்க. இதெல்லாம் இரவோடு இரவா நடந்துட்டு, ஏன் 15 நாள் முன்னாடி கண்ணுக்கு தெரியல? சரி, இதே மாதிரி சென்னையில் பல பேட்ச் ஒர்க் இருக்கு, பண்ண வேண்டியதானே? அப்போ ஒருத்தர் செத்தா தான் வாழ் வருமா தொகுதிக்கு? செத்தா தான் வந்து தொகுதியில் நல்லா ஆகுமா? அது இது ஏற்க முடியாத ஒரு கருத்தா இருக்கு. இதனை தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாமல் 85% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக பொய்யான தகவல்களை திமுக கூறி வந்தாலும் அவற்றை நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அமையும் என்றும், அதிமுக அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். வாய்க்கூசாம் எப்படிதான் பொய் சொல்றதுக்கு ஸ்டாலின் மனசு வருது? இந்த மாதிரி வந்து ஒரு பொய் சொல்ற மனுஷனை உலகத்துல நான் பார்க்கலப்ப. நானு 85% வந்து நிறைவேற்றிட்டாங்க. 80 கேட்க வேண்டியதானே நீங்க எல்லாம் விட்ட 85% நிறைவேற்றினா எதை நிறைவேற்றுறீங்க? 1000 உரிமை கொடுத்தீங்களா? கேஸ் மணியை கொடுத்தீங்களா? இல்லை வந்து முதியோர் 1000 வந்து 1500 ஏற்றுனீங்களா? அதை ஏற்றுனீங்களா? நீங்கள் கல்வி கடன் ரத்து பண்ணீங்களா? தங்கத்துக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் அருமையான திட்டம் அதை ரத்து பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூட்டி ரத்து பண்ணிட்டீங்க. இதுபடி கிட்டத்தட்ட எல்லா வகையிலும் இன்னைக்கு மக்கள் பாதிப்பு இன்னைக்கு இருக்கிற நிலையில் ஒரு இடைத்தேர்தல் வந்து இன்னைக்கு சரியான அளவுக்கு மாட்டிக்கினாங்க. இன்னைக்கு சரியாக மாட்டிக்கணும், எலி வந்து பொறியில் மாட்டின மாதிரி மாட்டிடுச்சு. இன்னைக்கு ஒரு தக்க பாடம் இன்னைக்கு வந்து எங்களுக்கு மகத்தான வெற்றி கொடுப்பதன் மூலமாக கண்டிப்பாக வந்து இந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய இடி, எதிர்காலத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து ஒரு பிரதிபலிக்கின்ற வகையில் எங்களுடைய வெற்றி இருக்கும், அவங்களுடைய தோல்வி இருக்கும். தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கருணாநிதியின் நினைவாக வங்கக்கடலில் பேனா நினைவு சின்னம் அமைப்பது ஒட்டுமொத்த மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் அழிக்கும் செயல் என்றும், கடல் வள்ளத்திற்கு எதிரான செயல் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் திமுகவின் கட்சி அலுவலகத்தில் 10,000 அடி உயரத்திற்கு கூட பேனா வைக்க கொள்ளட்டும் எனவும், ஆனால் மீன்வளம் பெருகக்கூடிய முகத்வார பகுதியில் பேனா வைப்பதற்கு அனுமதிக்கவே முடியாது என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஒரு மீனவருடைய வாழ்வாதாரத்தை மிதித்து, மீனவர் வாழ்வாதாரத்தை அழித்து, மீனவர்கள் வந்து தொழில் செய்ய முடியாத நிலையை ஏற்படுத்தி அப்படி ஒரு நினைவு சின்ன தேவையா? இப்போ வந்து ஒரு எஸ்யூரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறும் கடலும் கலக்கக்கூடிய ஒரு பகுதி எது? பட்டினப்பாக்கம். அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நிறைய அளவுக்கு நம்ம மீனவர்கள் தெரியும் எவ்வளோ மீன் குஞ்சுகள் வந்து அங்கே உற்பத்தி ஆகும் சொல்லிட்டு. இட்ஸ் எ பிரீடிங் சென்டர், ஒரு மகப்பேறு மருத்துவமனை மாதிரி எது? ஆறுகள் முகத்துவரம், அது படிச்சு பாருங்க நீங்க. எஸ்யூரின்றது இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. எஸ்யூரின் என்னன்னு கேளுங்க, தெரியுமா? முகத்துவரம் என்னன்னு கேளுங்க. அவங்களுக்கு எதுவும் கடலில் கலக்குது அந்த இடம் தான் சொல்லுவாங்க. எஸ்யூரியில தான் அதிகமான அளவுக்கு மீன் குஞ்சுகள் இனவிருத்தி செய்யும். அப்படி இனவிருத்தி செய்யும் போது கடற்கரையில் இருக்கின்ற 30 மீனவ கிராமங்கள் முழுமையான அளவுக்கு இனவிருத்தி மீன்கள் செய்யாமல் இருப்பதற்கு எக்கோ டிஸ்டர்பன்ஸ், இக்கோலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இது ஏற்படுறதன் காரணமாக கண்டிப்பாக மீன் இன உற்பத்தி பாதிக்கும். பாதிச்சா யார் பாதிப்பா?
அடிப்படையாக மீனவர்கள் தானே பாதிப்பாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் போவோம்ல, அப்போ ஒரு வாழ்வாதாரத்தை அழித்து உங்கள் அப்பாவுக்கு வந்து பேனாட்சி அமைக்கிறது அவசியமா?